வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நம்ம விளக்கு கடைக்கு புது புது ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சில விக்கிரகங்கள் என்னென்ன சைஸ்லலாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. பாலாம்பிகா இப்போ நிறைய பேர் தேடி வர்றீங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு மாடலில் தேவைப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய விருப்பம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பதிவில் பாலாம்பிகா என்னென்ன சைஸில் இருக்காங்க, என்ன மாடல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி லலிதாம்பிகாவும் நிறைய பேர் தேடி வந்து வாங்குறீங்க. லலிதாம்பிகா மியூசிக்கல் கணேஷ் செட்டு, அது மாதிரி ஒவ்வொரு விக்கிரகங்களும் என்னென்ன சைஸில் இருக்குன்றத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நிறையவே புதுசு புதுசாக பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்கு. எங்களால் கடைக்கு வந்தவங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 10% ப்ராடக்ட் கூட வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறீங்க, இங்கே அவ்வளோ இருக்குது அப்படின்வாங்க. உண்மை தான் அது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், நிறையா பார்ப்பீங்க. உங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையானது வித்தியாசமாக இருக்கலாம். எனக்கு வெளியூரில் இருக்கேன், அப்போ நான் இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கவும் முடியும். நம்மளுடைய வெப்சைட்டில் என்ன விக்கிரகம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதை சர்ச்சிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதில் பார்த்து கூட ஈஸியாக வாங்கிக்கலாம். பஞ்சலோகத்தில் பித்தளையிலன்னு நிறையவே வெரைட்டி இருக்குது. ஸோ வாங்க, இன்றைக்கி இந்த பதிவில் ஒவ்வொரு சாமி விக்கிரகமும் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறவங்க நிறைய பேர் வாங்கிறது லலிதாம்பிகை விக்கிரகம் கேட்டு வருவாங்க. பித்தளையில் சின்ன சைஸில் இருந்து கூட இப்போ இருக்குது. அழகாக காமாட்சி மாதிரியே தான் இருப்பாங்க லலிதாம்பிகையும். கையில் கரும்போட பாசம் அங்குசம் வச்சு ஒரு கையில் மலரும் ஒரு கையில் கரும்பும் வச்சுருப்பாங்க. ஒரு கால் தொங்க விட்டுருப்பாங்க, அதுதான் லலிதாம்பிகை. அவ்வளோ அழகாக 3.5-4 inch உயரத்துலேருந்து கூட விக்கிரகம் இருக்குது. இந்த லலிதாம்பிகா புதுசாக வந்திருந்தது, நிறைய பேர் ஆசையாக கேட்டு வாங்குறாங்க. ஏன்னா இது நல்ல ஒரு பெரிய சைஸும் கூட, 5-6 inch உயரத்தில் வர்றதுனால எல்லாருக்கும் இதை பார்த்த உடனே பிடிக்குது. அதுவும் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரியான அமைப்பு. அதை விட பெரிய விக்கிரகம்னா இந்த விக்கிரகம் தான். அழகாக பாசம் அங்குசம் கையில் வச்சு அம்பாள் வந்து மலரும் கரும்பும் கையில் வச்சுருக்கிற மாதிரி 10-11 inch உயரத்தில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை ரொம்பவே அழகு. இப்போ இத்தனை சைஸில் லலிதாம்பிகை இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்குறது பித்தளை விக்கிரகம் மட்டும்தான். பஞ்சலோகத்தில் இன்னுமே நிறையவே இருக்குது. குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ரொம்பவே அழகழகான விக்கிரகங்கள் இருக்குது. மியூசிக்கல் செட்டு கணேசாக புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கு. இந்த மாடல் வந்து இப்போ சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஒரு செட்டு இப்போ வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட உடனே காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவிலேயே இதை காட்டுறேன். செட் ஆஃப் 5-5 விதமாக அழகாக மியூசிக்கல் கணேசாக, அதுவும் தாமரை பீடம் மாதிரியான ஒரு பீடத்தில் உட்காந்து ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி விக்கிரகமாகவே இதை போட்டிருக்கோம். செட்டு தான் இருந்தாலும் ஒரு சில பேர் எனக்கு ஒன்று கொடுப்பீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க, அதனால் தனித்தனியாகவே இதுக்கு வந்து ப்ரைஸஸ் போட்டு கொடுத்துருக்குறோம். விநாயகர் வந்து கிட்டார் வாசிச்சிட்ருக்காரு. ஒன்று ஒன்று அவ்வளோ அழகு, இந்த மாதிரி நாதஸ்வரம் வச்ச மாதிரி, மிருதங்கம் வாசிச்சிட்ருக்கிற மாதிரி, ஃப்ளூட்டு வாசிச்சிட்ருக்கிற மாதிரி, இப்படி வித்தியாசமாக 5 வகையில் மியூசிக்கல் கணேஷா 5 inch உயரத்தில் ரொம்ப அழகு. இதில் இன்னும் அந்த உட்கார வச்சுருக்கிற அந்த பீடமும் இதுவும் தான் ரொம்ப க்யூட்டாக எனக்கு தோணுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே ஒரு செட்டு தான் இப்போ வந்திருக்கு, ஃப்யூச்சரில் வரும். இன்னொரு ஒரு 15-20 days இந்த மாதிரி செட்டு நிறையவே வரும். பாலாம்பிகா பித்தளையில் இந்த சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி பஞ்சலோகத்தில் இதை விட குட்டி இருக்குது, 1.5 inch கூட நம்மக்கிட்ட பாலாம்பிகா இருக்காங்க பஞ்சலோகத்தில். பித்தளையில் இந்த மாடலில் எல்லாம் இருக்குது. இதை விட தாமரை பீடத்தில் இருக்கிறது இன்னுமே அழகாக இருக்கும். தாமரை பீடத்துலேயுமே இன்னும் 2 சைஸ் இருக்குது, அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாலாம்பிகா இப்போ புதுசாக வந்திருக்காங்க. 9 inch உயரத்தில் பீடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பாலாம்பிகா. புதுசாக வந்திருக்கக்கூடிய முருகர் விக்கிரகம் தான் பார்க்குறோம். இதெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருந்த மாடல். நம்ம ஃபோட்டோவில் மட்டுமே தான் இவ்வளோ அழகான திருவாச்சி வச்சு அந்த மாலை போட்டு இப்படியெல்லாம் பார்த்துருப்போம்.
அது இப்போ விக்கிரகம் வடிவிலேயே வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்கார் முருகர். 9 இன்ச் உயரத்தில் திருவாச்சி, பீடம், அந்த வேல், மயில் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கக்கூடிய முருகர். முருக பக்தர்கள் வீட்டில் வழிபடுறதுக்கும் சரி, முருகரை கும்பிட்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த முருகர் ரொம்ப அழகாக இருக்கார். ரொம்ப நேச்சுரலாக பண்ணப்பட்ட ஒர்க்கு. அந்த பூவு, மாலை, அந்த திருவாச்சியில் இருக்கக்கூடிய யாழி கூட அவ்வளோ அழகு. ரொம்ப நேச்சுரலாக அழகாக செய்யப்பட்ட முருகர். கற்பக விருட்சம் ரொம்ப அழகாக இப்போவும் 17 இன்ச் உயரத்தில் வந்திருக்கு. இது நம்மக்கிட்ட எப்போவுமே இருந்தது தான். முன்னாடி கிடச்சிட்டு இருந்தது, நடுவில் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கற்பக விருட்சம் குட்டி சைஸு, 5 இன்ச் 6 இன்ச் உயரத்தில் கற்பக விருட்சம் விளக்கு. இந்த விளக்குமே நிறைய பேர் கிஃப்டாக வாங்குறாங்க. நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஆசையாக கிஃப்ட்டுக்காக வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு ஏற்றுறதா இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விளக்கு ஏற்றி பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். கற்பக விருட்சம் நிறைய சைசஸ் நம்மக்கிட்ட இருக்குது. 10 இன்ச் உயரத்தில் 36 இன்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட கற்பக விருட்சம் இருக்குது. பெருசு, ரொம்ப அழகாக டேபிளில் வைக்கிற மாதிரி, வால் ஹேங்கிங்கில் மாட்டிக்கிற மாதிரி, ரொம்ப அழகழகாக நிறையவே கற்பக விருட்சம் இருக்குது. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த அம்பாள் விக்கிரகங்கள், பாலாம்பிகா, அது மாதிரி கற்பக விருட்சம் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. இதில் ஏதாவது வாங்கணும், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டுக்கு போய் ஈஸியாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். நேரில் வந்தும் வாங்கிக்கலாம். இல்லை அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.